ஜீவிதா ஷேக்ஸ்பியர் மட்டும் இப்ப இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், நம்ம எல்லாம் ஷேக்ஸ்பியருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்போமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் தருவாரா. யாரா இருந்தாலும் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, ஃப்ரெண்ட் ஆகட்டும் சரி, ரிலேட்டிவ் ஆகட்டும் சரி, இல்ல ஒரு ஒரு ட்ரெஸ் பாசரா கூட இருந்தாலும் சரி, ஏதாச்சும் அவரை பார்த்தாருன்னா அவங்க கூட ஏதாவது பிரச்சனை ஆனா கூட வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாராம். வாவ், என்ன ஒரு நல்ல ஹாபிட்ல. எஸ், ரொம்ப நல்ல ஹாபிட்ல. சோ அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காராம். அண்ட் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவர் இறக்கும் போது என்ன பண்ணாருன்னா, அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை யாரு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பொண்ணு கொடுத்துருக்காரு. சுசானா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காராம். அண்ட் அவரோட ஒய்ஃப்க்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட காட், அவரோட பெட்டை தான் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு நான் கொடுக்குறேன், அவளுக்கு வந்து என்னோட ஞாபகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுல வந்து அவரோட ஒரு ட்ரெஸ் இருக்கான், இந்த ட்ரெஸ்ஸையும் நான் அவளுக்கு கொடுக்குறேன், ஞாபகம் எப்பவுமே இருக்கும் அங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சென்டிமெண்டலா ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சமல சூப்பர், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல மூலிகையில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி சொல்றதுக்காக நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடல் புண், குடல் புண் ஏன் வருது? நம்ம சரியாக வந்து சாப்பிடாததால் குடல் புண் வரும். காலையில் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற அவசரம், வேலைக்கு போகிற அவசரம், பிள்ளைங்களுக்கு சமைக்கிற அவசரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆயிரும், சில பேர் 3 மணிக்கு சாப்பிட்றாங்க. இப்படிலாம் சாப்பிட்டா உடலில் வந்து உள்ள சுரப்பிகள் வந்து தன்னால் சுரந்து அது வந்து குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் குடல் புண் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சாதாரணமாக பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே கிடையாது, நிறையா குடிக்கிறாங்க, அவங்களுக்கும் குடல் புண் வர தான் செய்யும். குடித்து குடித்து குடல் போனது வேறு, சாப்பிடாமையே இருந்து குடல் போகிறது வேறு, அதுவும் ஒரு குடல் புண், இது வேறு குடல் புண். இந்த சாதாரணமாக சாப்பிடாமல் இருந்தாலே அந்த புண் வந்து அதிக அளவு இதாகும், கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாகி அந்த நம்ம இறைப்பை வரைக்கும் புண்ணாயிரும். இறைப்பைக்குள்ளே புண்ணாயிடுச்சுன்னா, இறைப்பைக்குள்ளே இருக்கிற சுரப்பி மேலே கிளம்பிச்சுன்னா, எங்கே வரைக்கும் புண்ணாக இருந்துச்சோ அங்கே வரைக்கும் வந்து அது புற்றுநோயாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையும் செமிக்கக்கூடியது இறைப்பையில் உள்ள சுரப்பி. இறைப்பையில் உள்ள சுரப்பி மேலே வராமல் பார்த்துக்கிறணும். மேலே வராமல் பார்த்துக்கிறோம்னா நல்ல நிலையில் இருக்கணும். எப்பயுமே பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. பசிச்சு இருக்கும்போது சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பசி தாங்கணும். எல்லா நேரமும் பசி தாங்கிட்டே இருக்கக்கூடாது. அமாவாசை நாளில் சாப்பிடாமல் இருக்கிறது உத்தமம். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு யாருக்கும் வந்து பசி எடுக்காது. பசி எடுக்காததால் அப்போ வந்து உணவு குறைச்சிக்கணும், இல்லைன்னா அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறது நல்லது. மீதி நாட்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடாமல் இருந்தாலே குடல் புண் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு அரை இட்லி, ஒரு தோசை, அரை தோசை இப்படி சாப்பிட்றாங்க. ஏன், அவங்க கொஞ்சமாக சாப்பிடும்போது உள்ள சுரப்பிகள் வந்து 150 சுரப்பிக்கு மேலே இருக்குது. அத்தனை சுரப்பிக்கும் வேலை கொடுக்கணும்னா நிறைய வகையில் நம்ம சாப்பிட்ணும், வகை வகையாக சாப்பிட்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் 40 வகையான இதில் வச்சுருக்காங்க கிண்ணத்தில். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 100 சுரப்பியாவது அதை வந்து நமக்கு உடலை வந்து சுரக்கிறதுக்கு அது வேலை செய்யும். நமக்கு அப்படி கிடையாது. காலையில் என்ன செய்கிறாங்க, இட்லியாக தோசையோ, மத்தியானம் ஒரு சாப்பாடு, ராத்திரியில் ஒரு சப்பாத்தி, இதுதான் உணவு. அப்போ வந்து ஒரே வகையான சுரப்பிகள் தான் சுரக்கும். மீதி சுரப்பிக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். அப்போ வேலையே இல்லைன்னா அது வந்து சர்க்கரை நோயாக மாறிடும். எல்லா சுரப்பிக்கும் வேலை கொடுத்தோம்னா அந்த எல்லா சுரப்பிகளும் வேலை செய்யும்போது எந்த ஒரு நோயும் வராது, குடல் புண்ணும் வராது. இன்றைக்கி சாப்பிட்றதே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு டீயை மட்டும் குடிக்கிறது, அப்படியே வேலை செய்கிறது, கேட்டால் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இப்படியே பார்க்கும்போது கடைசியில் குடும்பத்தில் உங்களை காப்பாற்றுறதுக்கே உங்கள் பணம் பத்தாது. இந்த குடலில் இருக்க புண்களை ஆற்றுறதுக்கு சாதாரணமாக நம்ம முருங்கைக்கீரையை பயன்படுத்துகிறோம். முருங்கைக்கீரையை பயன்படுத்தி அப்படியே மென்று சாப்பிட்டாலே குடலில் இருக்க புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரையை அரை வேக்காட்டில் சாப்பிட்ணும், அகத்திக்கீரையை முழு வேக்காட்டில் சாப்பிட்ணும். அதான் வந்து குடல் புண்ணுக்கு நல்லது. முருங்கைக்கீரையை வந்து அரை வேக்காட்டில் நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து உள் உறுப்புக்களில் இருக்கிற குடலில் இருக்கிற புண்களை ஆற்றும், அந்த ரணங்களை வந்து குறைக்கக்கூடியது. கீழாநெல்லி, கீழாநெல்லி சாதாரணமாக சாப்பிட்டா உள்ளே இருக்கிற புண்கள் ஆறும். அது மட்டும் இல்லை, அந்த குடலில் மட்டும் புண் இருந்தால் பத்தாது, பக்கத்தில் ஈரல், கணையம், அது இல்லாமல் கல்லீரல், மண்ணில் எல்லாத்துலேயும் புண் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு இடத்துல புண் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக புண் ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த புண்களை தடுக்கக்கூடியது, உள் உறுப்புகளை காப்பாற்றக்கூடியது இந்த கீழாநெல்லி. இதோட சேர்த்து நம்ம ஆட்டுப்பால் பயன்படுத்துகிறோம். ஆட்டுப்பாலை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, ஆட்டுப்பால் சாப்பிட்டா அரை மணி நேரத்தில் குடலில் இருக்கிற புண்களை வந்து வேகமாக ஆரம்பிச்சிடும். வாயில் இருக்கிற புண் அரை மணி நேரத்தில் ஆறி போகும். நிறைய பேருக்கு தெரியாது, ஆட்டுப்பாலை வாயில் ஊற்றி அப்படியே கொப்பிடிச்சிட்டே இருந்துட்டு பாலை முழுங்கிட்டு போனோம்னா நாக்கில் புண்ணே இருக்காது. நீங்கள் 100 நாளைக்கு கூட மருந்தை தடவுங்க, என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க, நாக்கில் தடவி பாருங்கள், புண்ணு ஆறவே ஆறாது. ஆட்டுப்பால் குடித்த அரை மணி நேரத்தில் நாக்கில் இருக்க புண் ஆறும். அப்போ வயிற்றில் இருக்கிற புண் ஆறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து
சரியா காற்றோட்டம் இல்ல நம்ம நாக்கு நீட்டும் காத்து படும் எல்லாமே படும் புண்ணு சீக்கிரம் ஆறும் உள்ள வந்து இந்த முருங்கை கீரையும் இதோட சேர்ந்து கீழாநெல்லியும் சேரும் ஆட்டுப்பால் சேரும் இதோட நம்ம மிளகு சேக்கறோம் மிளகு சேக்கும்போது சளிகள் உள்ள இருந்தா சளியை பூரா வலிச்செடுத்தா தான் புண்ணு ஆறும் சளி மேல எந்த ஒரு மருந்து பட்டாலும் வேலை செய்யவே கூடாது அந்த சளியை உடைக்கிறதுக்கு மிளகு பயன்படுத்துறோம் தாண்டிரிக்காய் தாண்டிரிக்காய் வந்து பயன்படுத்தும் பொழுது உள் உறுப்புகள் வந்து பலமாகும் அந்த சத்துக்கள் குறைபாடுகள் இருக்கும் குடல்ல வந்து புண்ணு அதிகமாயிச்சுனா அந்த பலமே இருக்காது பலத்தை கொடுக்கிறதுக்கு இந்த தாண்டிரிக்காயை பயன்படுத்துறோம் தாண்டிரிக்காயை பயன்படுத்தும் போது உடல்ல வந்து பலம் கூடும் அதோட சேர்த்து திப்பிலியை பயன்படுத்துறோம் திப்பிலியை பயன்படுத்தும்போது உள்ள புண்கள் இருந்தாலே இடுப்பொலி வந்துடும் இடுப்பொலி மட்டும் இல்லை கால் எடுத்து வைக்க முடியாது கால் இடுக்குகளில் வலி வந்துடும் முட்டி முட்டிக்கு வலி வந்துடும் ஏன் வந்ததுன்னா குடலில் வந்து எந்த ஒரு உணவும் போகலைனா ரத்தம் குறைஞ்சிடும் ரத்தம் குறைஞ்சா உடல் வலி வரும் அந்த உடல் வலியை கட்டுப்படுத்த திப்பிலியை பயன்படுத்துகிறோம் குடலில் இருக்கிற புண்களை ஆற்றுறதுக்கு அதிமதுரம் அதிமதுரத்தை சாதாரணமாக எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு வந்தால் குடல் புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது அதிமதுரத்தை சேர்க்க சேர்க்கத்தான் நிறைய நன்மைகள் நடக்கும் அதிமதுரம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தோம்னா குடல் புண்கள் ஆறும் குடல் புண் ஆறுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தை தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம் மிளகு வந்து ஒரு 7 மிளகு போட்டால் போதுமானது திப்பிலி வந்து ஒரு அரை கிராம் அளவுக்கு போட்டால் போதும் முதல்ல இதை இடிச்சிக்கணும் நெல்லியை வந்து ஒரு 10 கிராம் சேர்க்கணும் 150 மில்லி பாலில் நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 கிராம் அதுக்கு மேலே சேர்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் அந்த அளவே போதுமானது இந்த நரம்பெல்லாம் நிக்கிட்டு இலைகளை மட்டும் போட்டுக்கிறணும் இதையும் கூட சேர்ந்து அரைச்சிடணும் முருங்கை கீரை அதே அளவு சேர்த்துக்கிறோம் பத்து கிராம் முருங்கைக்கீரை வந்து 10 கிராம் கிலா நெல்லி 10 கிராம் இதையும் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடணும் அரைக்கிறப்போ வந்து சிறிது பால் வந்து சேர்த்து அரைச்சோம்னாக்கா நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம் தாண்டிரிக்காய் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடணும் அதே அளவு அதிமதுரம் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூனு இப்போ நாம் அரைச்சிருக்க மருந்து எல்லாமே 150 மில்லி பாலில் வந்து சேர்த்துடணும் ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பாலில் சாப்பிட்டீங்கன்னா தான் வந்து அந்த குடல் புண் வந்து சீக்கிரமாக ஆறும் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடணும் குடல் புண் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அதிக காரம் அதிக உப்பு சேர்த்து அவங்க சாப்பிட்றதுனால வந்து அவங்களுக்கு குடல் புண் வரும் மேலும் நேரம் தவறி அவங்க சாப்பிடுவாங்க நேரம் தவறி வேலை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடலாம் அப்படின்னே இருந்து சாப்பாடு வந்து நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்க உடம்பில் வந்து அந்த சுரப்பிகள்லாம் வந்து சுரந்து மேலே வர்றப்போ குடலும் குடலும் ஒட்டி அந்த நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பிகளே வந்து
புண்ணாக்கி விட்டுரும். அதனால நேரம் தவறாம வந்து சாப்பிடுற பழக்கத்தை வந்து நாம கடைபிடிச்சு வந்தோம்னாக்கா புண்ணு வர்றதை வந்து தவிர்த்துறலாம். இந்த மருந்தை வந்து மூணு நாளைக்கு காலையில காலையில நீங்க சாப்பிட்டுட்டீங்கனாக்கா காரம் இல்லாம அடுத்து மருந்து சாப்பிறப்ப காரம் இல்லாம ஒரு கஞ்சி சாதம் பருப்பு சாதம் காரம் அதிகம் எடுத்துக்கறாம சாப்பிட்டீங்கனாக்கா அந்த குடல் புண்ணு வாய் புண்ணு எல்லாமே போயிடும். அதும் பார்த்ததுனாக்கா உடல் முழுக்க தலையில எல்லாம் எண்ணெய் வைக்காம இருந்தீங்கனாலும் வாயில குடல்ல எல்லாம் வந்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எண்ணெய் வச்சுக்கறணும். நல்லா தலையில உடம்பு முழுக்க வச்சுக்கிட்டீங்கனாக்கா இந்த குடல் புண்ணு வர்றதெல்லாம் தவிர்த்துறலாம். உடல் புண்ணுக்கு வந்து நம்ம முருங்கைலை சேர்த்துருக்கோம், அதோட கீழாநெல்லி சேர்த்துருக்கோம், தாண்டிரிக்காய் சேர்த்துருக்கோம், அதிமதுரம், திப்பிலி, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அரைச்சி 150 மில்லி பாலில் கலந்துருக்கோம். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும், வயிறு எவ்வளோ எரிஞ்சிருந்தாலும் குழு குழுன்னு இருக்கும். இது நமக்கு உடலில் எவ்வளோ புண்ணு இருக்கோ அது வந்து அவங்கவுங்க கணக்கு தான். மூணு நாளில் எனக்கு நல்லா இல்லையான்னு கேட்பாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து வருஷம் 10 வருஷமாக இருந்திருக்கும் புண்ணு, அப்போ வந்து அவங்க குறைஞ்சதே ஒரு 2 மாதமாவது சாப்பிட்ணும். ஆட்டுப்பாலில் சாப்பிட்டா தான் முழு பலன் கிடைக்கும். மாட்டுப்பால்னு சொல்லி இன்றைக்கி நாட்டு மாடுன்னு சொல்லி சாதா மாட்டை பூரா நாட்டு மாடுன்றாங்க. ஏன்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு எது நாட்டு மாடு எது நல்ல மாடுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியல. ஏன்னா 900 மாடு வச்சுருக்காங்க, கேட்டால் எல்லாமே வந்து வெளிநாட்டினோம். நாங்கள் வச்சுருக்கிறது நாட்டு மாடு, சுத்தமான பால்ன்றாங்க. அது வந்து பன்றி பசு, பன்றியினுடைய வந்து ஜீன்லேருந்து எடுத்த அந்த பசு தான் அது. அது வந்து ஒரிஜினல் பசு கிடையாது. நம்ம காங்கேயங்கால நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஓடினதான் ஒரிஜினலான நாட்டு மாடு. அந்த நாட்டு மாட்டு பால் எடுக்கணும், அது இங்கே கிடைக்காது. ஏன்னா அந்த மாட்டே இப்போ இன்றைக்கி வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ வந்து ஆட்டுப்பாலை நீங்கள் பயன்படுத்தணும். ஆட்டுப்பாலை பயன்படுத்தினா குறிப்பிட்ட நாளில் சரியாகும். உங்கள் உடலில் எவ்வளவு நோய் இருக்கோ அதுக்கு தக்கனதான் உங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் சொல்லிட்டாரு 3 நாளில் சரியாயிரும், எனக்கு சரியாகலன்னுவாங்க. அவங்களுக்கு 15 வருஷமாக இருந்திருக்கும் குடலில் புண்ணு. 15 வருஷமாக இருந்தவங்களுக்கு 3 நாளில் கண்டிப்பாக சரியாகவே ஆகாது. இவங்க சிறுக சிறுக சாப்பிடணும், சாப்பிடும்பொழுது பத்தியம் இருக்கணும், அரை உப்பு போட்டு சாப்பிடணும். இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 60 நாளில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஆனால் தினந்தோறும் குடிக்கணும். தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தால் தான் சரி வரும். அது ஆட்டுப்பாலில் குடித்தா தான் அந்த 60 நாளில் ஓரளவுக்காவது கட்டுப்படும். அவங்க உடல் சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அவங்க வந்து நல்ல நிலையில் இருக்கணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும், குடும்பத்தில் உடலுறவு வச்சுக்கிற கூட இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கட்டுப்பாடு இருக்குது. அப்படிலாம் வச்சுருந்தாங்கன்னா புண்ணு ஆறவே ஆறாது. இந்த புண் ஆறுறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. குடல் புண் ஆறுறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.